ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என்னை கேட்பாங்க, நீ மட்டும் எப்படி சிரிச்சுட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, எல்லாருக்கும் வந்து சிரிச்சுட்டே இருக்கிற ஒரு மேட்ரு கிடையாது. ஏன்னா எப்போதுமே வந்து நம்ம வந்து எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா, வந்து அவங்களுக்கு வந்து மனசை வந்து ஒரு துன்புறுத்திகிட்டே இருக்கும். நமக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டம் இருக்கே, இவங்களுக்குலாம் கஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். விடுபடுறதுக்கு என்ன ஐடியா, அதாவது ஒரு யோசனை அப்படின்னா, வந்து மக்களுக்கு வந்து மைண்டில் வந்து எல்லாம் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா வந்து உலகத்தில் கிடக்கிறது எல்லாமே வந்து நம்மளோட தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து நமக்கு கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லாமே நம்மளோடது கிடையாது. நம்ம வந்து சும்மா வர்றோம், தேடுறோம், சாப்பிட்றோம். சாப்பாடு மட்டும்தான், எந்த நேரத்துக்கு நமக்கு சாப்பாடு இருக்கோ அந்த சாப்பாடு நமக்கு சொந்தம். அதுக்கு வந்து தேவையான உழைப்பை நம்ம உடம்புல வந்து நம்ம கொடுத்தாகணும். இதை விட்டுவிட்டு வந்து நமக்கு வந்து அது வேணும் இது வேணும் எல்லாம் தேடிக்கிட்டு வந்து ரொம்ப நம்ம உடம்பை வந்து நம்ம சிரத்தை எடுத்துக்கிறோம். அதுக்காண்டி வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து எல்லாமே இருக்குது அப்படி சொல்லிட்டு சில தவறான பழக்கங்கள்லையும் ஈடுபட ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ இந்த தவறான பழக்கங்களை ஈடுபடாதுன்னா என்ன தவறான பழக்கங்கள் அப்படின்னா, வந்து இன்னைக்கு வந்து என்னுடைய மொத்த குறிக்கோளுமே வந்து நான் ஜாலியாக இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஜாலியாக இருக்கிறதுல தப்பே கிடையாது. இப்போ ஜாலியாக இருக்குது அப்படின்னா இவங்க வந்து வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து உடம்பு எப்போவுமே காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்கணும், நம்ம மற்றவங்களை பற்றி எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, போதைப் பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல உள்ள சீரான இயக்கங்கள் எல்லாமே வந்து மாறுபாடு அடையுது. அப்போ அது வந்து ஒரு வேகமா நம்ம நார்மலான நிலையிலேருந்து வேகமா போகும்போது நம்ம உடம்பு வந்து அன்கம்ஃபர்டபுள், அப்போ வந்து நம்மளுடைய சுயநினைவு எல்லாமே மாறிடுது. ஏன்னா வந்து இப்போ மூளை நரம்புகள் எல்லாமே வந்து ரொம்ப மெல்லிசானது, சின்னுண்டு பைப்ல வந்து பிளட் வந்து வேகமா போகும்போது சில சீரற்ற நிலைக்கு மாறுது. இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, பூமி சுத்தும் போது நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான். இப்போ வந்து உடம்புல வந்து உள்ள வந்து பிளட் வந்து வேகமா பாயும் பொழுது இந்த மாதிரி இயக்கங்கள் நடப்பா. அப்போ நம்ம வந்து சரியான பாதைக்கு போகிறதுக்கு என்னென்ன அப்படின்னா, வந்து காலையில் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ஷெடியூல் பண்ணிக்கணும். எதுவுமே வந்து ஷெடியூல் பண்ணாத வாழ்க்கை வந்து நம்ம இயக்கங்கள் எல்லாமே வந்து முறையான நிலையில் தானே போயிட்டுருக்கு. அதாவது ஆர்டர் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த அடுத்தடுத்து நம்ம போக முடியும். அப்போது என்னென்னா, நம்ம வந்து காலையில் வந்து இது பண்ணணும், அடுத்து கொஞ்சம் நிகழ்ச்சி இது பண்ணணும். அதுக்கு இது வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்து இப்போ 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் பண்ணி ஒரு ஒர்க்கை ஷெடியூல் பண்ணுவோம். இதுதான் லைஃப். ஆக்சுவலாக இந்த ஷெடியூல் பண்ணுறதுல கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து தூங்கிக்கிட்டே இருப்பேன், இல்லை வந்து நான் வந்து மது பழக்கங்களை இப்போ போதைப் பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு நான் வந்து வேற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பேன். அப்புறம் இல்லை அப்படின்னா வந்து நான் இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து தவறான பழக்கங்களுக்கு அதெல்லாம் நான் பண்ணுறதுல வந்து எனக்கு என்ஜாய்மெண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம இன்னும் சொல்ல போனால் வந்து நான் சில பேர் வந்து என்னென்னா, எனக்கு வந்து நல்ல பழக்கம்னா புத்தகம் படிக்கிறதான்னு சொல்லிட்டு புத்தகம் படிச்சுட்டே இருப்பாங்க. அதனால் நிறைய இது கிடைக்கும். ஆனால் ஆக்சுவலாக புத்தகம் படிக்கிறதும் வந்து என்னென்னா, வந்து புத்தகம் படிக்கிறதுனால தீங்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அது என்னென்னா வந்து ஒரு பெரிய அகங்காரத்தையும் அந்த மனசுக்கு கொடுத்துரு, எனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வெளியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான். ஆக்சுவலாக நிறைய படிக்கிறவங்க வந்து பேச மாட்டாங்க, அவங்களோட தகவலை அர்த்தம் கூட சொல்ல மாட்டாங்க. இதுவுமே வந்து ஒரு பிரச்சனைக்குரியது தான். ஆக்சுவலாக இப்போது மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து இதுதான். ஆக்சுவலாக என்னென்னா வந்து ஒரு தியானம் வந்து செய்யும் பொழுது மனுஷனுக்கு வந்து அவன் வந்து தனக்கு வெளியிலையும் தனக்குள்ளேயும் தன்னை எடை போட்டு பார்த்துக்கிட்டு மற்றவங்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள வந்து மனிதர்களை அதை உயிர்களை பொதுவாக எந்த அளவுக்கு நேசிக்கணும் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்முடைய இன்பமே அடங்கியிருக்கு, அதான் சந்தோஷமாக அடங்கியிருக்குது, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுதான். அப்போது இந்த மெடிடேஷனை வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் வந்து நம்ம பண்ணிக்கிறது என்னென்னா, வந்து நம்ம வந்து ஒரு வெட்டுக்காயத்துக்கு மருந்து போகிற மாதிரி நம்ம மனதை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு மருந்து அமையும். ஆக்சுவலாக அப்போ வந்து இப்போ நம்ம வந்து எல்லாரு கூடவும் பேசாம இருக்கிறது வந்து நல்ல பழக்கமா அப்படின்னா அது கிடையாது. எல்லாரு கூடயும் சும்மா நாமளா வந்து இந்த வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்கிறது இது இல்லை. அப்போ அதை வந்து நம்ம வந்து வீட்டிலேயே முடங்கி கிடந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறது அது சந்தோஷமான விஷயமானா அது கிடையாது. ஆக்சுவலா மகிழ்ச்சியா இருக்குன்னு கிடையாது. இப்போ நம்ம வந்து என்ன தேவை, வாழ்க்கையை வந்து ஷெடியூல் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு ஷெடியூல் பண்ணி அதாவது நேரங்களை பிரிச்சு நம்ம அதுல எந்த எல்லாத்துலேயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம வாழ்க்கையை வந்து கடந்து போயிட்டே இருக்கோம் இல்லையா, அதுதான் மகிழ்ச்சி. ஆக்சுவலாக வந்து நம்ம மனசுக்குள்ள ப்ரெஷரை வந்து ஏற்றிக்க கூடாது. கடன் வாங்குறது, அப்புறம் பணத்தை வந்து அதிகமாக செலவு பண்ணுறது, வேலைக்கு அதிகமாக போகிறது, உடலை அதிகமாக வருத்திக்கிறது,
இது எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் தான். ஆனால் நம்ம வந்து உடல் வந்து மனிதன் வந்து உழைக்கிறதுக்காக மட்டுமே பிறக்கலை. ஆக்சுவலாக மனுஷன் வந்து உழைக்கிறதுக்காக மட்டுமே பிறக்கலை, வாழணும், வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி வாழணும். வாழ்க்கையில் யாருக்கும் நம்ம தொந்தரவு கொடுக்காமல் இருந்தாலே நம்ம பெரிய, அதாவது தொந்தரவுங்கிறது இல்லை, நம்ம எல்லாரு கூடவும் வந்து நம்மளுடைய இன்ட்ராக்ஷனாக வச்சுக்கணும். ஆக்சுவலாக அவங்க கூட நம்ம ஒரு தொடர்பை வந்து நல்ல முறைகளில் ஏற்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்தி போயிட்டே இருக்கணும். வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குழப்பம் தான் மனுஷங்க. நம்ம வீட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.